கட்டமைப்புன்னு பாரு. இங்கிலாந்தின் பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் ஆசிய நாடுகள் எல்லாம் இன்னும் வந்து பணத்தையும் தங்கத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிட்டு இருக்கு. ஆனா ஐரோப்பிய நாடுகள் முழுக்க வந்து நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்க. நீர் பொருளாதார கொள்கை அப்படின்னா எந்த நாடு நீரை அதிகமா வச்சிருக்கோ அந்த நாடு பணக்கார நாடு. இங்க மற்ற நாடுகள் என்ன தங்கம் பணம் எவன் அதிகமா வச்சிருக்கானோ அதுதான் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப நம்ம நாடு பாத்தீங்க 176 கோடிய மத்திய வங்கியில இருந்து எடுத்துச்சு பல 100 பல 1000 கணக்கான கிலோ தங்கத்தை வெளிநாடுகளுக்கு வித்துட்டுது. ஏன்னா அவ்வளவுதான், அதை நம்பி பயன் இல்லை. இப்ப 2020 ஒரு சொட்டு தண்ணீர் நிலத்துக்குள்ள இருக்காதுன்னு நிதி ஆயோகம் சொல்லுது. கவலைப்படல. இப்ப அந்த நாடுகள் அந்த அதே ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றாரு பாருங்க, ஐரோப்பிய நாடுகள் பல தரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஆரஞ்சு பழம் விளைஞ்சு கைக்கு வருவதற்கு 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுன்ட்டு பிரான்ஸ் ஆரஞ்சு பழ விளைச்சல நிறுத்திட்டு, அதனால உற்பத்தியை நிறுத்திட்டு. அப்ப நமக்கு வேணா இறக்குமதி செஞ்சுக்கிறோம். ஒரு கிலோ பன்றிக்கறி மேசைக்கு வருவதற்கு 4800 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. சீனர்கள் பன்னிக்கறியை அதிகமா விரும்பி உண்டார்கள். திடீர்னு பண்ணி வளர்க்கறத நிப்பாட்டுறான்ட்டான், ஏன்னா தண்ணி காலியாகுறா. அப்ப நமக்கு பன்னிக்கறி இறக்குமதி செய்வோம். எந்த நாடு எப்படியும் போட்டும் நம்ம பாதுகாப்பா இருப்போம். இதான் உலக நாடுகளின் ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரம். அப்படி இருக்கும்போது நம்ம நாடு எதை பற்றியும் கவலைப்படாம வா இண்டஸ்ட்ரி டெவலப், இண்டஸ்ட்ரி டெவலப், விவசாயத்தை கைவிட்டு நமக்கு கம்ப்யூட்டர் கணினி அதில் இந்த துறைகள்ல ஏகப்பட்ட லட்சக்கணக்கான கோடி அந்நிய செலாவணி வருது, அதை வச்சு உணவுப் பொருட்களை இறக்குமதி செஞ்சுக்கிறோம், இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நம்ம கேள்வி என்னன்னா, நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், இண்டஸ்ட்ரி டெவலப்புக்கு போயிட்டேன், நான் தொழில் வளர்ச்சிக்கு போயிட்டேன், நான் வேளாண்மை விட்டு அதை விடுப்பா, 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் எடுப்பா, அதுல ஒரு இண்டஸ்ட்ரி கொடுப்பா, 5000 ஏக்கர் பரி அது சிறப்பு எக்கனாமிக் சோன் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் போடுப்பா, அதுல ஒரு இதை போடுப்பா, 8 வழி சாலை அங்க ஏர்போர்ட்டை கட்டுப்பா, எல்லாம் டெவலப்புப்பா. சரி டெவலப், சாப்பாடு அது வாங்கிக்கிறோம். சரி, எல்லா நாடுகளும் நாம் நினைப்பது போலவே விவசாயத்தை கைவிட்டு தொழில் வளர்ச்சிக்கு போய் உணவுப் பொருட்களை அத்தியாவசிய உணவுப் பொருளை இறக்குமதி செய்து கொள்வோம் என்று கருதிவிட்டால் எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும்? இதுவரை இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் வெங்காயத்திற்கு வெளிநாடுகளில் கையேந்துதா இல்லையா? இப்ப வெங்காயம் கூட விளைவிக்க முடியாது நம்மளால. அப்ப எவ்வளவு பெரிய பேராபத்தை நோக்கி நாம் போயிட்டு வந்துட்டோம் பாருங்க. அப்ப எந்த இடத்திலிருந்து நாம் தற்சார்பு என்பது, குறிப்பா தமிழர்கள் இந்த நிலத்தில் எல்லாருடைய வாழ்க்கை முறைனா, குறிப்பா தமிழர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி தற்சார்பு இருக்குதுன்னா, அப்பா நம்மால்வார் வந்து 60 கிலோமீட்டருக்கு மேல நம்ம ஒரு கிராமம் சார்ந்து தயாரிக்க உற்பத்தி ஆகிற விளையிற எந்த பொருளையும் கொண்டு போகக்கூடாரா மகனேங்கிற, அங்கே சாப்பிடணும், அதுக்குள்ளதான் பரிமாறிக்கிறோம். இப்ப நீங்க நம்ம மாடு வண்டி மாடு வச்சிருந்தோம், ஆடு வளர்த்தோம், கோழி வளர்த்தோம். இப்ப நம்ம கோழி என்ன செய்யும், அதுவா கீறிட்டு குப்பையை தின்னுட்டு போடுற அரிசி குருணையை தின்னுட்டு அதுவா முட்டையிட்டு அதுவா கூட்டுக்குள்ள உயிரிச்சு தவிடு வைப்போம், சாம்பல் வைப்போம், அது மேல இருக்கும் முட்டையை பறிச்சிடும், குஞ்சு பறிக்கும், அதை காப்பாத்தி விடும். இப்படி இது ஒரு சுழற்சியா இருக்கு. அதே மாதிரி நம்ம நம்ம வீட்டுல ஒரு நாய் வைப்போம், இந்த நாய் வாசல்ல காவல் காக்கும், அதுக்கு ஏசி வேண்டியதில்ல, அதுக்கு டாக்டர்கிட்ட போய் தேனும் ஊசி போட வேண்டியதில்லை, அதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, அதுக்கு மரு அதுக்கு உணவு தனியா வாங்கலாம், நம்ம சாப்பிடுற எச்சி கஞ்சி ஊத்துவோம், அது இல்லைன்னா ஏதோ கழிவு சாப்பிட்டு அங்க தின்னுட்டு அப்படியே வாசல்ல கிடக்கும், எஜமானுக்கு விசுவாசமா குழச்சிரு கிடக்கும். இப்ப நம்ம நாட்டு நாய்கள்லாம் ரோட்டு நாய் ஆயிடுச்சு, இந்த நாட்டுக்கோழி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப கறிக்கு ஒரு கோழி, முட்டையிடுறதுக்கு ஒரு கோழி, இந்த முட்டையிடுற கோழி கொஞ்சம் பொறிக்காது, அதை கரண்ட்ல வச்சு பொறிக்கணும், மின்சாரத்துல வச்சு, எப்படி பாருங்க எப்படி எல்லாம் போயிருச்சு பாருங்க. இந்த நிலையிலிருந்து இப்ப நம்ம மாடு வளர்த்தோம், இந்த மாடு என்ன செய்யும், உழுகும், அப்புறம் நம்மளோட வேலை அது நம்மளோடவே இருந்து உழுதும், அதுக்கு விதக்கும், அறுவடை விளைஞ்சு வரும், அடி அப்படி காட்டுக்கு உரமா விட்டுருவோம், இந்த நடுவை மாட்டுக்கு விட்டுருவோம், நுனியை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம், இந்த நடு வைக்கோலா மாட்டுக்கு இறையா வரும். இப்ப இந்த வைக்கோலை சாப்பிடும், வைக்கோலை சாப்பிட்டுட்டு போடுற புல்லுகளை பார்த்துட்டு கழிவு போடும், நம்ம தவிடு அரிசி நமக்கு, நெல்லுல இருந்து அரிசி நமக்கு, தவிடு அதுக்கு, சாப்பாடு மிச்ச சாப்பாடை தொட்டியில ஊத்துவோம், தண்ணி தொட்டியில இந்த தவிடோட போடுவோம், அதை சாப்பிடும், சாப்பிட்டு சாணம் போடும், இந்த சாணத்தை ஒரு சாண குழியில கொண்டி கொட்டுவோம், அந்த சாண குழியில அது மிச்சம் இருக்கிற வைக்கோல் அழுகுன புல்லு காய்கறி எல்லாத்தையும் இதுல கொட்டுவோம், 1 வருஷம் அது அப்படியே மக்கி கிடக்கும், மறுபடி பருவம் வரும்போது அது நல்லா இறுகி போன உரமா இருக்கும், அதை வெட்டுவோம், வண்டியில போடுவோம், வரப்பை முறிச்சு வண்டியை கட்டிட்டு போவோம், மாடே சுமந்துட்டு வரும், நல்லா கவனிங்க, மாடே சுமந்துட்டு வரும், வயல்ல கொட்டுவோம், மறுபடியும் கிளறி விட்டு உழுவோம், மாடுதான் உழுவோம், மாடு உழுவோம், அப்புறம் மறுபடியும் வரும், அந்த நெல்லை அடிச்சு கொண்டு அந்த விரிச்சு விடுறது, அதுவே மிதிச்சு புனையல்னு சொல்லுவோம், அதுவே மிதிச்சு நெல்லை உதுத்து விடும், எல்லாமா நம்ம கூட இருந்து உடைச்சது.
ஒரு சுழற்சி முறை இருக்கு பாருங்க, அப்பாசுரம் மாதிரி உணவு சங்கிலி மாதிரி ஒரு உழவு சங்கிலி இருக்கு பாருங்க, அப்படி உன்னோட ஒண்ணு பின்னி இருந்துச்சு. இது ஒரு தச்சா இருக்கு. இப்ப என்ன பண்றேன், இதை அடிக்கிறான் பாருங்க. இப்போ இந்த இந்த நெல்லுக்கு உயர்ந்த நெல் இருந்தா தானே மாட்டுக்கு தீவனா, சரி. இப்ப ரசாயன உரத்தை இரண்டாம் உலக பொருளை வெடிக்காத நச்சு வேதி குண்டுகள என்ன பண்ணிட்டா இதை வியாபாரம் பண்ணலாம்ங்கிறான், நோறுக்கி யூரியாவா தயாரிக்கிறான். அதான் பாக்டம் பாஸ் 60-20 பொட்டாசியம் செயல்பட்டு அதெல்லாம் நீங்க தெரியும், உங்களுக்கு படிச்சு. இந்த உரத்தை எங்க சந்தைப்படுத்துறதுன்னா, பெரிய சந்தை இருக்கு இந்தியான்னு இந்தியாவுக்கு வர, இந்தியாவுக்குள்ள வந்து எப்படா சந்தைப்படுத்துனா, அதிகாரிகளை சரி பண்ணி அமைச்சரை சரி பண்ணி வேளாண் கல்லூரிகளுக்குள்ள போற, அந்த வேளாண் கல்லூரிகள்லயே இதையே ஒரு கற்பிச்சு கற்பிச்சு இந்த உரத்தை போடணும், நல்லா மகசூல் வரும் அப்படின்னா, அந்த உரத்தை கொண்டாந்து நம்ம போடும்போது நம் பாரம்பரிய நெல் வகைகளுக்கு இந்த உரம் ஒத்துக்கல. நம்ம விவசாயிகள் என்னையா நீ உரம் சரியா வரலையான்னு கத்துறாங்க. கத்தும்போது என்னத்துறான், அப்ப வந்து விதை சரியில்லை, நான் ஒரு விதை தாரேன், அந்த விதைய விதைன்னு இந்த 5-8 இந்த 5 குட்டப்பயிரை தரும். இதெல்லாம் உங்க ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்த ஒரு பச்சை புரட்சிங்கிற பேர்ல வந்து ஒரு பெரிய வர்த்தகம். அது அப்பா நம்மளோட சொல்றாங்க, அது விஞ்ஞானம் நினைச்சா அது வியாபாரம்ங்கிறது அப்ப புரியாது போயிட்டதுன்ற. இப்படி கொண்டு வந்து வரப்புயர நீர் உயரும், நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு நம்மகிட்ட பாட்டு. ஆனால் இப்ப வரப்பு உயரமா இருக்கு, நீரும் உயரல நெல்லும் உயரல, குட்ட போயிடாச்சு. அப்ப சாஞ்சு கிடந்தது குனிஞ்ச இருக்கும், இப்ப முழங்கால் ஓட்டா இருக்கும், முட்டால் ஓட்டா இருக்கிறோம். அந்த மாட்டுக்கு கூலம் இல்லை, அடி இருக்கு, நுனி இருக்கு, நடு இல்லை. இப்ப எல்லாமே இந்த தற்சார்பை தகர்க்கறதுல இருக்கு. இப்ப மாட்டை அழிச்சாதான், இந்த பாரம்பரிய இந்த மாடு நாட்டு மாடுகளை அழிச்சாதான் நாட்டு மாட்டு சாணம் தான் உரமாகுது. அப்ப மாடை அழிக்காத வரை நவீன உழவு இயந்திரங்கள் டிராக்டர் விற்பனைக்கு வராது. அப்ப நம் மாட்டு சாணம் இருக்கிற வரை, ஆட்டுப்புழுக்கை இருக்கிற வரை அவன் ரசாயன உரத்திற்கு வர மாட்டான். அப்ப இந்த மாட்டை காலி பண்ணும். அதுக்கு பாருங்க ஒவ்வொன்றும், அதுக்கு தான் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தடை, நாட்டு மாடுகளை ஓடிக்கிறது தான் அதெல்லாம் வரும், அந்த இனப்பெருக்கத்தை தடுக்கிறது அப்படி அந்த 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 இனங்கள் பெருகக்கூடாதுங்கிறது தான் இதெல்லாம் கொண்டு வரும். இப்படி ஒவ்வொன்றா தகர்த்து 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 முடிக்கிறான், பாரம்பரிய விதைகளை எல்லாம் அழிக்கிறான். இப்போ 2003 வந்து ஒரே நாளில் வந்து 22,972 வகை நெல் வரும், பாரம்பரிய நெல் வரும். 22,972 பாரம்பரிய நெல் வகையில இந்திய நிலம் முழுமைக்கும் போய் பயணிச்சு ராத்தேலால் ரிச்சாரியாங்கிற ஒரு மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் சேமிச்சு வைக்கிறார். அந்த ஒரே இரவுல வந்து சின்சாண்டோ நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்துச்சு அன்றைய இந்திய அரசு உரிமையை முழுக்க கொடுத்து. பாரம்பரிய நெல் வகை முடிஞ்சிருச்சு, தக்காளி முடிஞ்சிருச்சு, கத்தரிக்காய் முடிஞ்சிருச்சு, வெண்டக்காய் முடிஞ்சிருச்சு, சுரக்கம் எல்லா விதைகளையும் சின்சாண்டோ மேன்சாண்டோ நிறுவனத்துக்கு உரிமை கொடுத்து. இப்போ நீங்க விதையற்ற இனத்தின் மக்களாக நாம் மாறிட்டோம். இப்ப நாமளே ஒருவேளை அரசை கைப்பற்றி அதிகாரம் வந்து தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னா, இப்ப நம்ம எடுக்கிற பொருளாதாரம் பசுமை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். இந்த தாய்மை பொருளாதாரங்கிறதுல என்ன வருதுன்னா, நான் ஒரு குழந்தை பெற்றிருக்க தாய், என் குழந்தைக்கு நான் பால் ஊட்டும் போது மாறுல பால் ஊட்டி கொண்டிருக்கும் போதே நான் மன நிறைவு அடைஞ்சிருவேன். இது தாய்மை பொருளாதாரம். இந்த வாடகை தாய் பொருளாதாரத்துல என்ன வருதுன்னா, நான் பால் ஊட்டுவேன், குழந்தை என்னது இல்லை, பால் ஊட்டுவேன், பால் ஊட்டும் போது எனக்கு மனநிறைவு வராது. நான் பால் ஊட்டுனதுக்கு கூலியா காசு வாங்குவேன் பாருங்க கையில, அந்த காசு கையில விழுகும்போது அந்த காசை பார்த்த உடனே எனக்கு ஒரு மனநிறைவு வரும். இந்த வாடகை தாய் பொருளாதார கொள்கத்தை நம் தேசம் கடைப்பிடிக்கும். ஆனா நான் சொல்வது தற்சார்பு இந்த தாய்மை பொருளாதாரத்துல குழந்தைக்கு பெற்ற தாயை பால் ஊட்டுற அந்த பொருளாதார கொள்கையை சொல்றோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப நம்ம விதையை பாரம்பரிய நெல் வகைகளை மீட்பது, விதை பண்ணை வச்சு பாரம்பரிய நெல் வகைகளை மீட்பது, ஆடு மாடுகள் நாட்டு மாடுகளை வளர்க்க துடிப்பதுக்கெல்லாம் இப்ப கிரு ஓங்கர்லாம் குஜராத்ல இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, இப்ப நம்ம நாட்டு மாடுலாம் பிரேசில் இருக்கு. ஒருவேளை நமக்கு வந்தாலும் பிரேசில் இருந்து நம்ம கப்பல்ல தான் நம்ம மாட்டை இறக்குமதி செய்யும், அதுல இருந்து தான் பெருக்கிக் கொள்ளும். அப்படிதான் இருக்குது இப்போ, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்ப நம்மகிட்ட நம்ம தக்காளி விதைகள்லாம் இல்லை, அது மேன்சோண்டா நிறுவனத்திட்டு இருக்கு. 1 கிலோ தக்காளி விதையை வாங்கி நம்ம விதைச்சா அவன் கிலோ 1,000 ரூபா சொல்லுவான். அதை விதைச்சோம்னா அதுல விளையும், அந்த தக்காளிக்குள்ள விதை இருக்கும், அந்த விதையை எடுத்து நீங்க திருப்பி போட்டீங்கன்னா முளைக்கும், திருப்பி அவன்கிட்ட தான் போகும். அப்ப இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய உணவு சந்தையை உருவாக்குவதற்கு இவங்க விரைந்து போறாங்க. ஏன்னா உணவு மிக அத்தியாவசியமான பொருள், அதை இந்த கொரோனா உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் உணர்த்திடுச்சு. இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா எதுவும் இல்லாமல் வாழ முடியாது என்று நினைத்தாங்க. வான் ஊர்தியில எவனும் பறக்கல,
வாகனத்துல எவனும் போகல, தொடர் வண்டியில எவனும் பயணிக்கல, பணம் இருக்குது, கடை திறந்திருக்கு, நகை கடைக்கு எவனும் ஓடி போய் 10 பவுன் 20 பவுன் நகை வாங்கல, உயர்ந்த விலை உயர்ந்த மகிழ் உண்டு கார் வாங்கல, எவனும் வந்து ஆலைபேசி 10G 11G கொடுங்கன்னு வாங்கல, நேர கஞ்சிக்காக அரிசியும் காய்கறி கடையில போய் நிக்கிறான். அப்படின்னா எது முக்கியம்? எது இன்றியும் வாழ முடியும், உணவின்றி வாழ முடியாது என்று உலகிற்கு இந்த கொரோனா கற்பிச்சு. 10 வருஷமா நம்ம பேசி வர தற்சார்பை இந்திய நாட்டின் பிரதமர் இப்ப பேசுறார். சுயசார்பு வந்து கொரோனா நமக்கு கத்து கொடுத்துருச்சு. இத நம்ம எத்தனை வருஷம் பேசியிருக்கோம், எவ்வளவு காலமா காந்தி இந்த கேசி குமரப்பா வகுத்து கொடுத்த தற்சார்பு பொருளாதார கொள்கைக்கு நாம என்ன சொல்ல வரோம்னா, உங்களுக்கு நம்ம நாம் தமிழர் இந்த தமிழர் நிலத்தில் முன்னெடுக்கிற பொருளாதார கொள்கை என்பது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அது எப்படி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை. சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு சம முதன்மையான முன்னுரிமை. ஏன்னா சிற்றூர்களின் இப்போ 85 விழுக்காடு இந்தியாவில் வந்து கிராமங்கள் தான். உலகம் முழுமைக்கும் 85 விழுக்காட்டு மக்கள் தொகை வந்து 85-80 விழுக்காடு மக்கள் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. அப்ப அந்த சிற்றூர்களின் பொருளாதாரத்திற்கு கல்வி மருத்துவத்திற்கு முதன்மை குத்துவம் கொடுக்காது, அந்த நாட்டை சமவீதத்தில் வளர்த்து பார்க்கவில்லை. இப்ப நம்ம ஊர்ல சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வந்து வளர்க்காமனால என்ன ஆயிருதுன்னா, கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு நகர்ப்புறங்கள்ல தான் கிடைக்குதுன்ட்டு கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பெருத்து பிரிஞ்சு வழி. இப்ப நான் இப்ப சென்னையில மட்டும் 2 கோடி பேர், 8 கோடி பேர் தமிழ்நாட்டுலன்னா சென்னைங்கிற ஒரு நகரத்துல மட்டும் 2.5 கோடி பேர். அப்ப இங்க என்ன மென்கட்டணம் உயருது, வீட்டு மனைகள் நிலம் உயருது, நீர் தேவை அதிகரிக்குது, வாகன நெரிசல் கூடுது, விலைவாசி உயருது, இதை நீங்க உணர முடியுது உங்களுக்கு. அப்ப கிராமங்கள் காலி ஆகுது, அதனால என்ன பேராபத்துன்னா, ஒரு தேசிய இனத்தினுடைய மொழி கலை கலாச்சாரங்கள் அங்க வேரூன்றிருக்கும், அது அழியுது. அடுத்ததா என்ன நடக்குதுன்னா, காசு கொடுத்தா கடையில் பொருள் வந்துருதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க கடைக்கு பொருளை அனுப்புறவன் எங்க இருக்கணும்னா கிராமத்துலதான் இருக்கு. இப்ப பால், முட்டை, காய்கறி, கீரை, அரிசி, பருப்பு, நெய், வெண்ணெய், எல்லா அத்தியாவசிய பொருள்களையும் கடைக்கு கொண்டு வருவன் விவசாயியா தான் இருக்கான். அந்த விவசாயி எங்க இருக்கிறான்னா கிராமங்கள்ல இருக்கான். அப்ப இந்த நகரங்களை கிடைக்கிற கல்வியும் வேலை வாய்ப்பும் மருத்துவமும் சிற்றூர்களை நோக்கி திருப்பினால்தான் அந்த கிராமங்கள் காலியாகாம அங்கேயே இருக்கும், உயிர் போடும். அப்ப கிராமங்களின் பொருளாதாரத்தை வளர்த்தது அங்க வந்து எப்படி வளர்க்கிறது, பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், பானை செய்தல், பாய்முடைதல், கொட்டி பின்னுதல், மீன் வளர்த்தல், நெசவு செய்தல், இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை, கருப்பட்டி காய்ச்சிதல், இது எல்லாமே அரசு பணி என்று மாற்றியது. அப்போ வேளாண்மை செய்தல், ஆடு மாடு வளர்த்தல், இதையெல்லாம் வந்து அரசு தொழிலா மாற்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் பாருங்க, இந்த புத்தகத்துல சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, ஒருவனுக்கு வந்து கல்வி கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டால், அவனை கொடுத்து விட்டால் மட்டும் அவனை வாழ வைக்க முடியாதுன்றது. ஆனா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், நல்ல கல்வியை கொடு, எனக்கு அதுக்கேற்ற வேலையை கொடு, அதுதான் வளர்ச்சிங்கிறோம், அதை கொடுத்தா நாங்க வாழ்ந்துறோம். அவர் சொல்றாரு, அது என்ன, நாம சொல்றத நமக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தெரியுது. என்ன சொல்றாரு, ஒருவன் கல்வி கொடுத்து வேலை கொடுத்துட்டாப்புல வாழ வச்சிட முடியாதுப்பா. அப்ப என்ன கொடுக்கணும், அரிசியும் பருப்பும் கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், வேளாண்மை செய்யணும், விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதனால அந்த விவசாயத்தை நீ அரசு தொழிலா மாத்துன்றது இதுல சொல்லிதாரு. இந்த புத்தகம் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் புரட்சி மொழிகள், 20 ரூபா நீங்க வாங்கி படிங்க. நான் கோடி எடுத்து காட்டுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லாதனால நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அது வந்து அவர் அது ஒரு நல்ல, அதாவது எப்படி சொல்ல, அது வந்து எளிதா கடந்து போயிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க, அதெல்லாம் அது கண்டுக்கவே இல்லை. இப்ப என்னன்னா, கம்ப்யூட்டர் படிச்சுங்க எப்படி வேலை கொடுப்ப, எம்பிஏ படிச்சுங்க எப்படி வேலை கொடுப்ப, நம்மகிட்ட கேட்பான். ஒண்ணு இல்ல, 5000 ஏக்கர்ல தக்காளி போட்டான், இப்ப வேளாண் பண்ணைகளை உருவாக்குவோம், எப்படி உருவாக்குவோம், 21 லட்சம் ஏக்கர் விளை நிலங்களை உருவாக்க போறேன்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னது சட்டசபையில பேசின பேச்சு இருக்கு, இன்னும் இருக்கு. 21 லட்சம் ஏக்கர் இவ்வளவு ஆக்கிரமிப்பு போக இன்னும் 21 லட்சம் ஏக்கர் விளை நிலங்களை உருவாக்குற அளவுக்கு அரசிடம் இருக்கு. நமக்கு 21 லட்சம் வந்து வேலை, ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்தாலே உலகத்துக்கு அனுப்பிட்டு இருக்கலாம். அந்த நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி அதில் வேளாண் பண்ணைகளை உருவாக்குது. இப்ப நம்ம சொல்ற பாருங்க, 2000 ஏக்கர்ல பண்ணை, மாட்டு பண்ணை, நல்லா போய் அப்படியே கற்பனையில ஓட்டி பாருங்க, மாட்டு பண்ணை, மாடு மேய்து, முள் வேலிகள் கம்பி போட்டுக்கு, அதுல ஒரு அடுக்கு முதல் அடுக்க விட்டுரும்,
ரெண்டாவது இடத்துல ஒரு வேலி போட்டிருக்கு. அதுல வந்து மின் என்ன சொல்லி நீங்க அங்க வந்து அதுல துணை காவல் படை போட்டிருப்போம், அங்க போய் எட்டி பாக்குறது மாட்ட கல்லெடுத்து தெரியறதெல்லாம் நடக்காதங்க. முழுக்க கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமரா போட்டு கண்காணிச்சிருப்போம். மாடு மேயும், அது மாடை நம்ம ஆத்தாளப்பு மேய்ச்ச மாதிரி வாங்கற வச்சு மேய்ச்சிட்டு இருக்கிறதுல கம்பு வச்சு மேய்க்கிறது அதுவா மேயும். 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர்ல குளம் வெட்டுறோம், அதுல நீரை தேக்கிறோம், அதுவே குடிச்சுக்கிறோம். எங்கும் மேய்ச்சல் நிலங்களா மாத்துறோம், மாட்டுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யறோம். ஒரு இடத்துல அறையில் உட்காந்து நம்ம பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்தா போதும், எத்தனை லட்சம் லிட்டர் பால் கறக்கப்படும். இந்த பால் பாலாடை கட்டி செய்ய எவ்வளவு போயிருக்கு, நெய்க்கு எவ்வளவு, தயிருக்கு எவ்வளவு, மோருக்கு எவ்வளவு, பால்கோவா செய்யறதுக்கு எவ்வளவு, இதுல எல்லாம் எவ்வளவு தொழில் வேலை வாய்ப்புகள் இருக்குது பாருங்க. இந்த மாடை, இந்த மாடு போடுகிற கழிவை அந்த வேக்கம் கிளீனர் வச்சு உறிஞ்சது போல சக் பண்ணி உறிஞ்சி அந்த வண்டியில ட்ரக்ல போட்டு உரக்கிடங்கு கொண்டு போறதுக்கு பெரிய கல்வியாளன் தேவையில்லை. படிக்காதவனுக்கு அங்க வேலை, படிச்சவனுக்கு வேலை. எத்தனை மாடு மேயுது, எத்தனை மாடு கண்டுபோட்டிருக்கு, எத்தனை லிட்டர் பால் ஏற்று இது பண்ணிருக்கு, பிற மாநிலங்களுக்கு எவ்வளவு பால் ஏற்றுமதி ஆயிருக்கு, வெளிநாட்டு தேவைக்கு எவ்வளவு போயிருக்கு, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போயிருக்கு, பால்கோவாக்கு போயிருக்கு, நெய்க்கு போயிருக்கு, தயிருக்கு போயிருக்கு, மக்களின் மாநில உணவு தேவைக்கு எவ்வளவு போயிருக்கு, இந்த கணக்கு எடுக்கிறதா படிச்சவனுக்கு வேலை. இது நல்லா விளங்கணும். இப்போ உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா தான். நம்ம சாப்பிட்டா அடிச்சு கொண்டு வருவாங்க அது வேற. இந்திய நாட்டின் பிரதமர் பேசுறார் பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்தியா இஸ் நம்பர் ஒன் ஹேங்கிறார். நான் கூட சில நிறைய ஊரானுக்கு ஊத்தி விட்டு உள்ளதை சாப்பிட்டா கொடுக்குறீங்க அதிகமா பால் ஏற்றுமதி செய்யற நாடு பிரேசில். இது என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி, 100க்கு 99 பேரு பால் குடிக்கிறாங்க, 100க்கு 99 பேரு. 8 கோடி மக்கள் தொகை எடுத்துக்கிட்டுனா குறைஞ்சது 7.25 கோடி பேர் பால் குடிப்பாங்க. பால் குடிக்கிறாங்க இல்லையா, தயிர் சாப்பிடுவாங்க, தயிர் சாப்பிடுறாங்க இல்லையா, டீ குடிப்பாங்க, டீல காஃபில கொஞ்சம் பால் தூக்கலா போடுங்க, கொஞ்சம் டிக்காசன் போடுங்க, எல்லாம் குடிப்பான். எல்லாரும் சாப்பிடுவான், நெய் சாப்பிடுவான், வெண்ணெய் சாப்பிடுவான், தோசையில அப்படி கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் நெய் நெய் தோசை கொஞ்சம் முருகலா போட்டு இதெல்லாம் நல்லா சாப்பிடுவான், பால்கோவா சாப்பிடுவான். இது எல்லாமே பால் சார்ந்து இருக்கு. இந்த சந்தை எவ்வளவு பெருசுன்னு கற்பனை பண்ணுங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு பால் எங்கிருந்து வரும் தெரியுமா உங்களுக்கு? ஆந்திராவில இருந்து வரும். இந்த கொரோனா நேரத்துல 1 கிலோ கறி 1500 ரூபாய், கொரோனா இல்லாத நேரத்தில் 1 கிலோ கறி 1000 ரூபாய் ஆட்டுக்கறி. ஆனால் 195 விழுக்காடு மக்கள் கறி திங்கிறாங்க, ஆட்டுக்கறி திங்கிறாங்க, 5 விழுக்காடு காய்கறி. அந்த காய்கறி உணவும் கிராமத்துல இருந்தா வருது, அதுவும் வேளாண்மையில இருந்தா வரும். கீரை திம்பாங்க, புடலங்காய் திம்பாங்க, சுரக்காய் திம்பாங்க, பீக்கங்காய் திம்பாங்க, கத்தரிக்காய் திம்பாங்க, வெண்டைக்காய் திம்பாங்க, கொத்தவரங்காய் திம்பாங்க. அதெல்லாம் விளைய வைக்கிறது நம்மால் தான். அதனால எத்தனை ஜி வந்தாலும் ராஜா கஞ்சி உங்களுக்கு நாங்க தான் ஊத்தணும், நம்மள அது மாதிரி கஞ்சி விவசாயி தான் ஊத்தணும். அந்த வேளாண்மையிலிருந்து பொருளாதாரத்தை நீங்க விரிவடை செஞ்சு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு ரசாயன கழிவுகள் கிடையாது, ஆலை கழிவுகள் கிடையாது, நிலம் நஞ்சாவது கிடையாது, நீர் நஞ்சாவது கிடையாது, காற்று மாசுவது கிடையாது. எப்படி? தக்காளி 5000 ஏக்கர்ல தக்காளி, அல்லது 2000 ஏக்கர் குட்டி 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 குட்டியா தொழிற்சாலை, குட்டி குட்டியா பண்ணைகள், அங்க 100, 150 பேர், 200 பேர், 300 பேர், 400 பேர் வேலை. அங்கங்க அங்கங்க சிற்றூர்கள் சார்ந்த வேலை வாய்ப்பு. எங்கேயும் நீ நகர வேண்டியது இல்லை, ஏன்னா 5 தலைநகரம் பிரிச்சிடறோம். மதுரை வந்து கலை பண்பாடு, நாக கன்னியாகுமரி மெய்யல் கோட்பாடு, கோயம்புத்தூர் திருப்பூர் வந்து தொழில் வளர்ச்சி, சென்னை வந்து திரைக்கலை துறைமுகம் கணினி, திருச்சி வந்து நிர்வாக வசதி, இப்படி எல்லாத்தையும் பிரித்து விட்டுறோம். இங்க என்ன கிடைக்குமோ அதெல்லாம் 5 இடத்துல, ஒரு கருப்பட்டி ஒரு வெள்ளத்தை 5-6 நொறுக்கி வச்சிடறோம். எறும்பு ஒரே இடத்துல கூட வேண்டியதுல அங்கங்க போய் அங்கங்க இருக்கலாம், நெரிசல் இல்ல. இப்ப அங்கங்க வேலை வாய்ப்பு. இப்ப தக்காளி, தக்காளி என்ன பண்றோம், குளிர் குளிர் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு குளிர் கிடங்கு, குளிர் கிடங்கு, அந்த இடத்துல வேலை. அப்ப அதை பெட்டியில அடைக்கிறோம், இதை அடைக்கிறவனுக்கு கல்வியாளன் தேவையில்லை, படிக்காதவனுக்கு அரசு வேலை. அதை அடைச்சு பெட்டி அப்படி மூடி கொடுக்குறான், எத்தனை பெட்டி வெளியில போகுது எண்ணி சொல்றதுக்கு ஒருத்தன் படிச்சவன். இப்ப இத காணொலியா எடுக்கிறோம், இந்த அச்சுதான் எடுத்துக்கிறோம். எங்கள் இயற்கை பண்ணையில நாங்க எப்படி ரசாயன உரமற்று ஒரு ரசாயன பூச்சி மருந்து இல்லாத எப்படி நாங்க பண்ணையை இயற்கை வேளாண்மை செய்யறோம் பாருங்க. இது காணொலி ஆகணும், அச்சாவன் எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டு இதை சந்தைப்படுத்துறோம் மார்க்கெட்டிங். இந்த படித்த இளைஞர்களை பிற மாநிலங்களுக்கு பிற நாடுகளுக்கு போய் நாம சந்தைப்படுத்துறதுக்கு பேச எங்க பண்ணையை கொஞ்சம் நீங்க பாருங்க, வேணா நேரில் வந்து ஒரு தடவை பாருங்க, விசிட் பண்ணுங்க, பார்த்து எங்க பண்ணையில இருந்து உங்களுக்கு வேணும்னா நாங்க உணவை ஏற்றுமதி செய்யறோம். தக்காளி
தக்காளியிலிருந்து பழத்தூள் ஜாம் தயாரிக்கிற தொழிற்சாலை, தக்காளியிலிருந்து ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, அரை அரை கிலோமீட்டர்ல இந்த தக்காளி செடி கழிவு இதை எடுத்து கொண்டு போய் எங்க மாட்டு தீவனமா போடுறதுக்கு ஒரு வேலை, அந்த மாட்டு கழிவை எடுத்துக்கொண்டு போய் இயற்கை உரக்கிடங்களை கொட்டுறதுக்கு இயற்கை உரக்கிடங்கு வச்சிருப்பேன், அது 100-150 ஏக்கர்ல போட்டிருக்கோம், அங்க கொட்டுவோம், அங்க பெரிய வேலையை போட்டு சுவர் எழுப்பி அங்க உரக்கிடங்கு இருக்கும், மாட்டு கழிவு ஆட்டு கழிவு கோழி கழிவு பல கழிவு எல்லாத்தையும் கொட்டுவோம், தெருவில் எதையும் கொட்ட மாட்டோம், பாலித்தீனா தடை பண்ணிடுவோம், பிளாஸ்டிக் பேன் அது கிடையாது, இந்த மக்கிர குப்பை மட்டும்தான் இந்த மண்ணில் இருக்கும், தூக்கம்னா இங்க போடுவோம், அது மக்கி தோந்தோன்னா அதுல இருந்து கேஷ் எடுப்போம், மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுப்போம், அந்த உரக்கிடங்கள் இருந்து இது தயாரிக்கிறது, அதுல மீதி அந்த உரத்தை எடுத்து மறுபடியும் இதே நிலத்திற்கு இயற்கை உரத்திற்கு பயன்படுத்தும், இப்படி இது சார்ந்த ஒரு சுழற்சியில பாருங்க எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு பாருங்க, அதே மாதிரி பருத்தி பருத்தி போடணும், அங்கிருந்து பருத்தியில இருந்து உங்களுக்கு தொழிற்சாலை, அந்த பருத்தி அப்ப அங்க இருந்து கரும்பு கரும்பு போடு, கரும்புல இருந்து அங்க நாட்டு சக்கரை காய்ச்சிற தொழிற்சாலை ஆலை, அதுல இருந்து நாட்டு சக்கரை வெள்ளம், அந்த கரும்பு சக்கையிலிருந்து தட்டு தயாரிக்க சாப்பிடுற தட்டு தயாரிக்க தொழிற்சாலை, அதுல இருந்து என்னடா எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறது, அங்க என்னடா வேற என்னடா போட்டிருக்கோம், கடலை கடலை 2000 ஏக்கர் கடலை வீடு, கடலை இருந்து கடலை எண்ணெய் தயாரிக்கிறது தொழிற்சாலை, கடலை புண்ணாக்கு தயாரிக்கிறது, கடலை மிட்டாய் தயாரிக்கிறது, கடலை புண்ணாக்கு நிலத்துக்கு உரமா வச்சுக்கிற மாட்டுக்கு தீவனமா வச்சுக்க, எள்ளு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் எள்ளை எடு, எள்ள இருந்து எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை, எள்ளு புண்ணாக்கு, எள்ளு மிட்டாய், எள்ளு மிட்டாய் விற்பனைக்கு இது மாட்டுக்கு தீவனம் நிலத்துக்கு உரம், இது இந்த சுழற்சியான இந்த வேலை வாய்ப்புல வந்து சின்ன 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 தொழிற்சாலைகள் அப்படி கூட அரங்கூடமா இருக்கும், அங்கங்க நேர வேலை செஞ்சுட்டே இருப்பான், அது போயிட்டே இருக்கும், ஒருத்தனும் வேலை இல்லைன்னு இருக்க மாட்டான், அவனுக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு சாதி மரம் பேசுறதுக்கு நேரமே இருக்காது, வேலை செஞ்சுட்டே இருப்பான், ஏன்னா உழைக்காதவனுக்கு சோறு கிடையாது, உழைக்காமல் சோறு சாப்பிடணும்னா நீ மருத்துவ சான்று வயது முதிர்ந்தவன் என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது ஐயா, நீ அதனால நின்று சிறை கைதிகள் சிறையில உட்கார்ந்து சீட்டாடுறது அந்த சண்டை சொல்றாங்க கிடையாது, சிறை கைதிகளுக்கு கூடுதலா 8 மணி நேரம் சாதாரண மனிதன் உழைக்கணுமா, நீ 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கணும், உழைப்பை புரண்டுதான் அவனுக்கு தண்டனை, இது எல்லாத்தையும் மாத்திரும், இதுதான் நாங்க சொல்ற தச்சர், நான் காரை ஏற்றுமதி செய்யவில்லை இறக்குமதி செய்து கொள்கிறேன், நீ செய்த உன்னுடைய நீங்க பின்பற்ற பொருளாதார கொள்கையை நான் ஒரு எக்கனாமிக் பாலிசிக்கு வரேன், காரை இறக்குமதி செய்து கொள்கிறேன், அலைவேசியை இறக்குமதி செய்து கொள்கிறேன், சோரையும் நீரையும் ஏற்றுமதி செய்கிறேன், அப்ப உலகத்தில் பெரும் பணக்காரனா நாம தான் இருக்கும், நீங்க எழுதினீங்கள் இன்னும் 10 ஆண்டுகளில் உலகத்தில் எவன் தங்கம் வித்தவன் பெட்ரோல் வித்தவன் வைரம் வித்தவன் எவனும் இருக்க மாட்டான், சோறு என வச்சிருக்கான அவன் தான் உலக பணக்காரனா இருப்பான், நீங்க இந்த இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மாதிரியா ஒவ்வொரு இதையும் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, ஆடு ஆட்டுக்கறி ஆட்டு ஆடு மாட்டுக்கறிய மாட்டுக்கறிய நம்ம ஏற்றுமதி செய்ய முடியாத, உலகத்துக்கே ஏற்றுமதி செய்ய முடியும் ஆடு கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி, நீங்க உங்க ஊர் அமெரிக்கால என் தம்பி அர்ஜுன் அனுப்பிவிடுவான் எனக்கு அப்ப கடையில் 3 வேப்பம்பிச்சி என்ன விலையில இருக்குது, நமக்கு வந்து நம்ம சோத்துல நீச்சு தண்ணியை ஊற்றி பிடிச்ச விடிய காலம் வந்து நீச்சு தண்ணியை குடிச்சிட்டு காட்டுக்கு வேலைக்கு போனாலும் கராத்தி கிளாஸ் போகும்போது வெறும் நீச்சத்துல நீச்சு தண்ணி தான் குடிச்சிட்டு போனேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் சோறு உடையாம இருக்கும், ஆனா இன்னைக்கு நமக்கு டீயை கொடுத்துட்டு அவன் இந்த நீச்சு தண்ணி எடுத்துட்டு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் பழைய சோறையும் துவையிலையும் பச்சை மிளகாய் வெங்காயத்தை நான் காலையில சாப்பிடுறத கனடால ஒரு நட்சத்திர விடுதியில வச்சுட்டு இருக்கான் ஹெல்த்தி ஃபுட்னு, அதெல்லாம் நீங்க பாருங்க, நல்ல சென்னை எல்லாம் செக்கு எண்ணெய் எங்க வச்சு செக்க ஒரு செக் அப்படி வச்சுட்டு செக் எண்ணெய் கிடைக்கும், நம்மளை கேப்பா பழமையா பேசுறீங்க அப்படின்னு, நான் கூட கேட்ப உங்க அம்மால ரொம்ப பழத்து உயிரோட பறிச்சு விட்டுருலாமான்ட்டு, இப்படி இது ஒரு நோய் இது, அதனால எல்லாம் திரும்பி கொண்டு இருக்கு, கருப்பட்டிக்கு திரும்புது, இயற்கை உணவுக்கு திரும்புது, கருப்பட்டியிலுமே பாருங்க கல்லுல காய்ச்சல் கருப்பட்டி 500 ரூபா கிலோ 17ல காய்ச்சல் கருப்பட்டி 350 ரூபா கிலோ, ஏன்னா அந்த 150 ரூபா ஏன் கூட இருக்குன்னா சுண்ணம்பு தேய்க்கும் போது சிறிது கலப்படமாகுதுன்னு நினைக்கிறான், அப்ப அந்த அப்ப நம்மளால கல்ல கருப்பட்டி காய்ச்ச முடியாத 17ல காய்ச்ச முடியாத நம்மளால இந்த இயற்கை உணவுக்கு திரும்ப நினைக்கிறான், அரசே வேளாண்மை செஞ்சிருச்சுன்னா எவ்வளவு தூரம் பொருளாதாரத்தை பெருக்கி எடுத்துட்டு போயிட முடியும், தமிழ்நாட்டுல போய் பொன்னி அரிசி இருக்கான்னு கேக்குறாங்க, காவிரி பொன்னி இருக்கு தமிழ்நாட்டு பொன்னி இருக்குன்னு, இவன் காவிரி பொன்னியை கொடுங்கன்னு கேக்குறான், காவிரி பொன்னியை நீ வாங்கிச்சு அப்படின்னா காவிரியில தண்ணி எப்படி கொடுப்பேன், ஆனா இந்த பொன்னியை விலை வைக்க மொத்த தண்ணியும் பிடிச்சு வச்சுக்கிற மாட்டானா, ஏன்னா தமிழ்நாட்டுல காவிரி பொன்னிக்கு நல்ல சந்தை இருக்கடானு தெரியாதா, இது ஒரு நோய், என்ன தன்னை தெருக்கிறத விட பிறரிடத்திற்கு வந்து உயர்ந்ததுங்கிற நோயால இந்த சிக்கல் வரும், நம்மளால எல்லாவற்றிலும் தற்சார்பு அடைய முடியும், திரைக்கலையிலிருந்து ஏன்னா நம்ம மொழி எப்படின்னா உலகத்தின் எம்மொழியும் துணையின்றியும் தனித்து இயங்கக்கூடிய உலக மொழி ஒன்று இருக்கின்றால் உலகத்திலே தமிழ் மொழி மட்டும்தான்,
எந்த மொழியிலும் இல்லாத கலச்சு கலை சொற்கள் உயிர் சொற்கள் சொற்கள் பல லட்சக்கணக்கான சொற்களை கொண்ட ஒரே மொழி உலக மொழி தமிழ் தான். அது மாதிரி தமிழின மக்கள் நாம். அமெரிக்காவின் யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது, உலகில் அறிவில் சிறந்தவர்களாக யூதர்கள் இருந்தார்கள், இப்போது அவர்களையும் முந்திக் கொண்டு தமிழர்கள் போகிறார்கள் என்று. எதுல நம்ம குறைவானவர்கள்? அதனால ஆக சிறந்த தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை கொண்டு தமிழ் தேசத்தை மிக வலிமையான தேசமாக கட்டி நம்மால் எழுப்ப முடியும். தலைவர் பிரபாகரன் அவர்கள் போர் சூழல்ல இதையே தான் அண்ணே செய்தாங்க. வேளாண் பண்ணைகளை உருவாக்கினார்கள், தமக்கான உணவு தேவைக்கு நாமளே விளைவித்துக் கொள்ளலாம் என்று அப்படி விளைவிச்சதா. ஏன்னா இலங்கையிலிருந்து எந்த பொருளும் நமக்கு வராது, கப்பல் போக்குவரத்து வேற நாடுகளிலிருந்து நம்ம எதையும் கொண்டு வர முடியாது. வழி இல்லாமல் அது வேற வழியே இல்லாதவர்களுக்கு தற்சார்பு தான். இப்போ நம்ம அப்பா நம்மால் வர சொல்வாரு பாருங்க, ஒரு நாள் பறப்பது நின்றுவிடும், கப்பல் மிதப்பதும் கடலில் மிதப்பதும் நின்றுவிடும், தரையில் ஓடுவதும் நின்றுவிடும். அப்படி ஒரு சூழல் உருவானால் உனக்கான உணவை நீயே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடியவனாக இருந்தால் நீ இதற்கெல்லாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை என்று. இந்த கொரோனா சூழல்ல உணவு தேவைக்கு பிற நாடுகளை சார்ந்திருந்த நாடுகளின் நிலைமையை நீங்க கற்பனை செய்து பாருங்க. ஏன்னா வானூர்திலிருந்து இறக்கவும் முடியாது, அப்படி இறங்குற பொருள்ல கை தொட்டா நோய் தொற்று வந்துரும்ன்றான். இப்ப எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல். அதுக்காக தான் தவிர்க்க முடியாத சில இது இருக்குது. பண்ட மாற்று போல இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி கருவிகள் வழி இல்லை, நம்ம மருந்து மாத்திரை ஊசி அவன் நம்மளை விட தரமா வச்சிருக்கான், சரி அவன் தருந்து இறக்கும் விஷயம். ஆனால் எல்லாவற்றுக்குமே பிறரை சார்ந்து வாழ்வது என்பது மிகப்பெரிய பிழை. அதெல்லாம் நம்ம இந்தியா வந்து இராணுவ தளவாட உற்பத்தி வரைக்கும் பிறத்தை கொடுத்து. இப்போ இந்த ஜாக்கெட்டு பிறர் தயாரிக்கிறாங்க தனியார், இராணுவ அதிகாரிகளின் உடை, இராணுவ வீரர்களின் உடை பிரைவேட் தனியார், இராணுவ வீரர்களுக்கான உணவு பிரைவேட் கேண்டீன் பிரைவேட்டு கொடுத்து. அப்ப எல்லாமே தனியார். தோட்டா ஒரு இடத்துல வாங்குறது, துப்பாக்கி ஒரு நாட்டில் வாங்குறது, பீரங்கி இஸ்ரேல், போர் விமானம் ரவேல பிரான்ஸ், வேற என்ன, எல்லாமே வெவ்வேறு நாடு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், எல்லா நாடுகளையும் ஆயுதம் வாங்கி இதில் எந்த நாட்டோட சண்டை போட்டு சொந்த நாட்டு மக்களை காப்பாற்றுக்கணும் எப்படி இருக்கு? நாங்க என்ன சொல்றோம், கட்டையோ கம்போ விளக்கு மரோ செருப்போ மொட்டை அருவாளோ எங்க வீட்டு அருவாளா இருக்கட்டும் வீட்டு கட்டையா இருக்கட்டும்ங்கிறோம், அதுதான் தச்சர். அப்ப அந்த பொருளாதார கொள்கைகள் தான் நாம மட்டும் இல்ல எந்த ஒரு தேசியனமும் வளர்ச்சி அடைந்து. நீங்க என்ன பாருங்க, இந்தியாவிற்கே முன்மாதிரியான ஒரு மாநிலமாக நம்ம இதை மாற்றி காட்ட முடியும். நாம சொல்லும் போது எவ்வளவு பேர் சிரித்தார்கள். இன்னைக்கு ரோஜாங்கிறவங்க நம்ம அண்ணி செல்வமணி அண்ணனுடைய மனைவி பேட்டி கொடுக்குறாங்க, ஜெகன்மோகன் ரெட்டி 1,00,000% 1,00,000 members வந்து நிலத்துல வந்து விவசாயத்துல வந்து வேலை கொடுக்க போறாங்க. அப்ப தம்பிகளுக்கு தடாயக அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, நாம சொல்லும் போது எல்லாமே சிரிச்சாங்க. நாடெங்கிலும் சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிப்பேன், ஒருத்தனும் குற்றம் செய்ய முடியாது. இப்ப எல்லாம் சிசிடிவி கேமரா வைங்க கேமரா வச்சுட்டு வராங்க, நெஞ்சில கேமரா வைப்போம்னு சொன்னா சிரிச்சாங்க, நெய்தல் படையமைப்புன்னு சொன்னா ஏவலப்படுத்தின அதுக்கு கூட என் மேல வழக்கு சேலத்துல இன்னும் போட்டு வழக்கு போட்டிருக்காங்க. ராணுவத்தை அவமானப்படுத்துற நெய்தல் படையமைப்பு, அவரு பினராயி விஜயன் சொன்னா அதே சீருடைய போட்டு நெய்தல் நெய்தல்னு பேர் வைக்கல, ஒரு வேற ஒரு பேர்ல அமைச்சிட்டு போயிட்டு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் பின்பற்றி கொண்டு போறாரு. கோழி முட்டை எவ்வளவு, ஒரு நாட்டுக்கோழி முட்டை எவ்வளவு, ஒரு நாட்டுக்கோழி பண்ண ஒரு 1,000 ஏக்கர்ல ஒரு கோழி மேய்துன்னு கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு 500 ஏக்கர் 1,000 நாட்டுக்கோழி மாத்திரலாம். இன்னைக்கு முதலமைச்சர் சொல்ற இல்லையா, ரேஷன் கடையில கருப்பட்டி விநியோகம் பண்ணப்படுறோம், யார் சொல்றது? நாம சொன்னதான் சொல்றாரு, அவரே சொல்றாரு, தம்பி சொல்றீங்க நான் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன். எல்லாத்தையும் மாத்திரலாம். இதுதான் தற்சார்பு. தற்சார்பு என்பது என்ன? இந்த வாழ்க்கை முறைக்கு திரும்புவது, நம்மளுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறைக்கு திரும்புவது, அதுதான் நம்ம நம்மகிட்ட இருக்கிற இறுதி வாய்ப்பு. இதை வந்து நாம கடைபிடித்து காட்டி அதன் மூலமாக வேலை வாய்ப்பை பெருக்கி நம்ம காட்டும் போது மற்ற மாநிலங்களும் மற்ற நாடுகளும் அதை முன்மாதிரியாக பின்பற்றுவார்கள் என்னுடைய நம்பிக்கை. இதுல நிறைய படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். இப்ப வாழை 1,000 ஏக்கர்ல வாழைன்னா எங்க ஊருக்கு அருப்புக்கோட்டை விருதுனர் பக்கம் ஒரு ஐயா வாழை அந்த இதுல இருந்து மட்டையில இருந்து நார் எடுத்து சேலை செய்யறாரு, அழகா சேலை செய்யறாரு. வாழை மட்டையில சோப்பிடப்பா, வாழை மட்டையில சாப்பிடுறது, பாக்கு மட்டையில தட்டு செய்யறோம், வாழை மட்டையில பை செய்யறது. இப்ப இதெல்லாம் சிறு சிறு தொழிற்சாலை ஆயிருக்கு பாருங்க. இப்ப பதநீர்னா பனை, நம்ம இப்ப நம்ம விதைக்கிற பனை நமக்கு பயன்படாது, ஆனா இப்ப பனையை வந்து பயன் தெரியாத 1,000 ஆண்டு 100 ஆண்டு கால பனையை 100 ரூபாய்க்கு விற்கிற மனநிலைக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா
பயன்படல. இப்ப இப்ப பாருங்க, இப்ப பனை பனையிலிருந்து நொங்கு பதினெட்டு பதனிடப்பட்டு ஏற்றுமதி, இளநீர் பதனிடப்பட்டு ஏற்றுமதி. இப்ப தென்னையிலிருந்து தேங்காய், தேங்காயிலிருந்து எண்ணெய் செய்கிறதுக்கு தயாரிக்கல தொழிற்சாலை, அங்க வேலை வாய்ப்பு. தேங்காயிலிருந்து தேங்காய் மிட்டாய் தயாரித்து தொழிற்சாலை. அப்ப தேங்காய் நார்லிருந்து நார் தயாரிக்கிற தொழிற்சாலை, அந்த தேங்காய் சக்கையிலிருந்து அது படுக்கை தயாரிக்கிற தொழிற்சாலை. இப்ப எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. அப்ப பனை பனை மட்டை அதுல இருந்து நார் எடுத்து கயிறு திரிக்கிற தொழிற்சாலை. இப்ப பனை மட்டையிலிருந்து பொட்டி, நார்ல இருந்து பொட்டி பின்னுற தொழிற்சாலை. பொட்டி பெரிய பெரிய பொட்டி கிராமங்களை பார்த்துட்டு, அப்ப அந்த மாதிரி இப்ப ஓலையிலிருந்து பாய் பின்னுதல், பொட்டி பின்னுதல், அது ஒரு இண்டஸ்ட்ரி. ஏதோ சிறு குறு சிறு குறு தொழில்கள் அங்கங்க அந்த சிற்றூர்கள் சார்ந்து சார்ந்து எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு. அப்ப கருப்பட்டி காய்ச்சல், கருப்பட்டி பானை செய்தல் குறிப்பிட்ட சமூகம் தான் செய்யறதுங்கிறத ஒழிப்பது. அது பயிற்சி எடுத்தவர் பேராசிரியர். வேளாளரா நீங்க, குயவரா ஐயா நீங்க, பேராசிரியர் கத்துக் கொடுங்க. எல்லாரும் கத்துக்கிட்டு பானை செய்தது, பானை மண்பானை, மண்பானை நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் மண்பானை சமையலுக்கு திரும்புறான். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, பெரிய அஞ்சு நட்சத்திர விடுதியில சாதாரண சாப்பாடு ₹300, மண்பானை சாப்பாடு ₹500. அது எழுதியிருக்கான் மண்பானை சமையல் ₹500. இது பானையில அதே அரிசியை தான் போட்டு இறக்குறான். ஆனா அந்த மண்பானைங்கிறது ஒரு ஈர்ப்பு எப்படி மாறிக்குன்னா, அரிக்கன் விளக்கு வச்சிருந்தாங்களே நம்ம பெரிய விடுதியில ஹாண்டிகா தொங்கவிடுறான் நச்சை, நம்ம அதை ஒழிச்சுட்டு அழகு பொருள் மாட்டு வண்டி சக்கரம் இருக்கிற சக்கரம் அதை எடுத்துட்டு வந்து சோகத்துல ஒட்டி அழகு பொருள்னு காட்டுறான். அடா பாதிகளா இதாடா எங்க வீட்டுல சக்க அப்படி ஆயிடுச்சு இப்ப. அதனால இதுல இதுல வந்து யாரு எந்த விமர்சனம் வச்சாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. இந்த அவங்க எப்ப இதே பேசிட்டு இருப்பாங்க, ஆடு மாடு வளர்க்கறத அரசாங்கம் தொழிலாக்கிறாங்க, வேளாண்மை செய்யுதுன்னு, எதை பற்றியுமே நீங்க கவலைப்படக்கூடாது. இதுலதான் பொருளாதாரம். கடைசியா சுப்பிரமணிய சாமியோட சொல்லிட்டாரு, ஆமா வந்து ஆடு மாடு வளர்க்கறதுல பால்ல வந்து நிறைய பொருளாதாரம் இருக்குதான் அப்படின்னு. உங்க பில்கெட்ஸ் சொல்றாருல, வறுமையை ஒழிக்கணும்னா நாட்டுக்கோழி வளங்கன்னு, அததான் நாம சொல்றோம். நாம எடுத்திருக்கிற இந்த பொருளாதார கொள்கை, இந்த தற்சார்பு தாய்மை பசுமை பொருளாதார கொள்கையில இருந்து மற்ற எல்லா தொழில் வளர்ச்சிகளையும் நாம தொழிற்சாலைகளை அமைத்து, அதான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி, அதான் நம்மளுடைய கனவு. நம்மளுடைய கொள்கை என்பது நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. நீர் வளப்பெருக்கம், நீர் இல்லாத உலகம் அமையாது. நீருக்கு அப்புறம் என்ன இருக்கு, வயிறு. முதல்ல வயிறு, பசி வந்தால் பத்தும் பறந்துடும், வயிறை காப்பாற்றணும், வேளாண்மை. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, உயிர். உயிர் காக்கும் மருத்துவம், மருத்துவம் முன்மை முன்னுரிமை. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அறிவு, கல்விக்கு முன்னுரிமை. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு. அதுக்கப்புறம் அதான் பயன், வேலை வாய்ப்பு. அதுக்கப்புறம் வளர்ச்சி. இதுதான் நம்மளுடைய திட்டம். இப்ப இது சார்ந்துதான் நம்ம வந்து நம்மளுடைய பொருளாதார கொள்கையை கட்டமைக்கணும்.